வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம்எம் கோட்ஃபார்ம். மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுக்கிலிருந்து பேசிகிட்ருக்கேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ரொம்ப நாள் வீடியோ போடல, நம்மளால் போட முடியல, ஏன்னா வேலைகள் அதிகமான அளவில் இருக்குது. அந்த ஒரு காரணத்தினாலே நம்மளால் போட முடியல. இப்போ கூட நான் வாய்ஸ் கொடுக்குறத பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு தான் நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து அப்லோட் பண்ணி விடணும். நம்மளுக்கு வீடியோ நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு நாலு வீடியோ கூட எடுத்து வச்சிடலாம், ஆனால் அதை அப்லோட் பண்ண கூட டைம் இல்லாமல் இருக்குது. நான் அந்தளவுக்கு வேலைகள் போயிட்டுருக்கு. வயக்காட்டில் குறிப்பாக என்ன பிரச்சனைனா, இப்போதைக்கு நம்ம வந்து தரிசாதம் போட்டு வச்சுருந்தோம். குறிப்பாக நம்ம ஏரியாவில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நெல்லும் போடுவாங்க, அதே மாதிரி வெள்ளரிக்காயும் போடுவாங்க. நம்ம இந்த தடவை இது போடல, நெல் போடல. அந்த ஒரு காரணத்தினாலே தண்ணி அதிகமான அளவில் தேங்கிடுச்சு. வழக்கத்துக்கு அதிகமாகவே ஒரு தண்ணிகள் அதிகமான அளவில் தேங்கிடுச்சு. அந்த ஒரு காரணத்தினாலே புல்கள் அதிகமான அளவில் வளர்ந்து வந்துருச்சு. அப்புறம் நம்ம இதெல்லாம் பட்டு போக வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து தீயை பொருத்தி விட்டுருவோம். இப்போ நம்ம தீயை பொருத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் காடு வந்து ஒரு சமநிலைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து டிராக்டர் வந்து ஒரு அடி அடிப்போம். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரோட்ரி போட்டு ஓட்டுவோம். திரும்ப ஒரு அடி அடிப்போம். அந்த மாதிரி அடித்து விட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து களைகள் அதிகமான அளவில் வரக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் இந்த மாதிரிலாம் செஞ்சிட்ருக்கோம். நம்ம இந்த தடவை பிளான் பண்ணியிருக்கிறது என்னென்னா, இந்த சகப்பு சொலம் அதே மாதிரி கடலக்குடி அப்புறம் கூலம் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அதிகமான அளவில் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கணுன்ற ஒரு எண்ணம் தான். ஏன்னா கூலம் இப்போதைக்கு நம்ம வந்து அதிகமான அளவில் வாங்கி வச்சாச்சு. இது எதுக்காண்டினா, குறிப்பாக இந்த மழை காலத்தில் அதிகமான அளவில் தேவைப்படும். ஏன்னா மழை எந்த டைமில் பெய்யுதுன்னே சொல்ல முடியாது. அந்த ஒரு காரணத்தினாலே நம்ம வந்து இந்த மாதிரி இதெல்லாம் காஞ்ச தீவனம் சொல்லலாம், இல்லாட்டி உலர் தீவனம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதில் நம்ம முன்கூட்டியே நம்ம வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டால் தான் ரொம்பவே நல்லது. நம்ம போன வருஷம் வந்து மழை காலத்தில் ரொம்பவும் கஷ்டப்பட்டோம். இந்த தீவனமே இல்லாட்டி ஆடுகளை வளர்க்க முடியாதுன்ற நோக்கம் வந்துடும். ஏன்னா முழுக்க முழுக்க பசு தீவனத்தை நம்பி தான் போன வருஷம் நம்ம இருந்தோம். அதனாலே நம்ம வந்து பெரிய ஒரு இழப்பை சந்தித்தோம். ஏன்னா ஆடு வந்து வெயிட்டு ஏறாமல் போச்சு. ஒரு சில ஆடு வந்து கழிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஒரு பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. அதனால் நம்ம இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கிறது என்னென்னா, இந்த சகப்பு சோளத்தட்டை போடுற மாதிரி இருக்குது நம்ம வயலில். அப்புறம் கோயம்பஸ் 29 சவுண்டல் வெளி மசால் அகத்தி வழக்கம் போல் நம்மள்கிட்ட இருக்க விதைகளில் கொஞ்சம் விதைச்சி விட்டோமா, அதுவே நல்லா வளர்ந்து வந்துடும். உங்களுக்கு விதைகள் தேவைன்னா கண்டிப்பாக நம்ம ஊரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கம்மியான அளவில் தான் கொடுத்துட்ருக்கோம். நம்ம இந்த மாதிரி தான் ஃபுல்லாமே இன்றைக்கி வேலைகள் எல்லாமே இந்த மாதிரி தான் போச்சு. நம்ம அதுவும் இல்லாமல் இந்த புல்கள்லாம் அதிகமான அளவில் வளர்ந்துருந்துச்சு. எப்படியோ பட்டு போக வச்சாச்சு. பட்டு போக வச்சுட்டு திரும்ப நம்ம வந்து தண்ணி பாருக்கட்டி தண்ணி பாய்ச்சி ரொம்பவும் ஒரு இன்னல்கள் ஒரு கஷ்டப்பட்டு தான் இந்த பயிர்களெல்லாம் கொண்டு வர மாதிரி வரும். ஒன்ஸ் கொண்டு வந்துட்டோம்னா போதும், ஒரு 5 வருஷத்துக்கு கவலையில் அது பட்டுக்கு நல்லா வளர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.